Okay, we are seeing our second unit. And in last class, we saw about big data and three V's on big data, that is volume, velocity, and variety. Hope you remember. And now we will just enter into the next topic, Hadoop. The next topic today in our class, now we are going to see about Hadoop, what it is, and what is meant by Apache Hadoop, etc. So today the contents, this is the logo for Apache Hadoop. And the contents for today is refreshing big data and what are the problems that occur in traditional approach and what is meant by Apache Hadoop, why the Hadoop is useful, and history of Hadoop, founders of Hadoop, and Hadoop ecosystem. These are the contents that we're going to see in today's class. So to refresh what is meant by big data, previous class layer paatho, data which is big in size is called as big data. Traditional data paathinga and the or 10 years ka munnadi nama use pannirukra kudiyadhella avlova internet connection or internet facilities kadaiyadu. So that time world la generate ana data vandu romba kammiya irundhathu, that can be capable by traditional system. And the kaalathula irundha systems la capable la handle panna mudira mari dhan data generate aachu. But now all the related data, everything has been carried over in online. இப்போவுமே நம்மளுக்கே ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே டுடே ஆக்டிவிட்டி தட் இஸ் பீன் கேரிட் அவுட் டுடே இஸ் பேஸ்ட் ஆன் ஆன்லைன். ஸோ அந்த மாதிரி ஆன்லைன்ல ஃபவுண்டர் இருக்கக்கூடிய டேட்டாஸ் இஸ் ஆன் த ஃபார்ம் ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இட் மே ஃபார்ம் த வெப்சைட்ஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இமெயில் எல்லாமே எக்ஸெட்ரா. இன்டர்நெட்டின் போனாவே ஜெனரேட் ஆகக்கூடிய டேட்டா இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர். ஸோ தட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா லீட்ஸ் டு பிக் டேட்டா. ஸோ அந்த பிக் டேட்டாவை நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இட் டிமாண்ட்ஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் to store and analyze it. அந்த மாதிரியான பிக் டேட்டாவை காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், அதாவது ரொம்ப காஸ்ட் எடுத்துக்கும், அது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வர்றதுக்கு இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ அந்த மாதிரியான டேட்டா செட்ஸ், லார்ஜ் டேட்டா செட்ஸ் வந்து ரொம்ப லார்ஜா இருக்கிறது சமயத்திலையும் காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனாலையும் இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் வந்து இட் கே நாட் ஏபிள் டு ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் இன் பிக் டேட்டா தட் வி சா இன் தி லாஸ்ட் கிளாஸ். இப்போ வாய்ஸ் பிரேக் ஆகுதா? நீங்க வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பிக் டேட்டால ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறது தான். சோ நீங்க ஃபெமிலியரா இருப்பீங்க, தட் இஸ் த டேட்டா பேஸ் ஆர்டிபிஎம்எஸ் அந்த மார்க்கெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா, டேட்டா பேஸ். அதுதான் இங்க வந்து டேக்கன் அஸ் அ ட்ரெடிஷ்னல் அப்ரோச், பிகாஸ் அந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் த ஹெட்ரோஜினிட்டி ஆஃப் டேட்டா. ஹெட்ரோஜினிட்டின்னா கலெக்ஷன் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஆல் த டைப் ஆஃப் டேட்டா, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இந்த ஸ்ட்ரக்சர்னா டேட்டா எப்படி இருக்கும், செமி ஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்கும், அன்ஸ்ட்ரக்சர்னா டேட்டா எப்படி இருக்குங்கிறதையும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் லைக் ஆர்டிபிஎம்எஸ் அந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து ஃபேஸ் பண்றது, ஹேண்டில் பண்றது டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா ஆர்டிபிஎம்எஸ் ஓட டேட்டா பேஸ் எப்படி டிசைன் பண்ணிருக்கோங்கன்னா இட் இஸ் மோஸ்ட்லி ஆன் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா பேங்கிங் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரியான ஆப்ரேஷனல் டேட்டால வந்து இப்படிதான் டேட்டா இருக்குங்கிறத மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் சொன்னேன், ஆரக்கல்ல நீங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் டேபிள் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி டேபிள் நேம் கொடுக்குறீங்க, காலம் நேம் கொடுக்குறீங்க, சைஸ் இதுதான் கொடுக்குறீங்க, அதோட டேட்டா டைப் என்னங்கிறது எல்லாமே நீட்டா மென்ஷன் பண்ணி அப்படி இருந்தா மட்டும்தான் டேட்டாவை நீங்க இன்புட்டா வாங்கிக்கிறீங்க, இல்லைன்னா எரர் சொல்லுது இல்லையா. ஜஸ்ட் அ மினிட் கேர்ள்ஸ், ஜஸ்ட் வெயிட் அ மினிட். Sorry for the break. RTBMS வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். பட் அதனால இந்த ஆர்டிபிஎம்எஸ்னால இப்ப இருக்கக்கூடிய இந்த ஹெட்ரோஜினிட்டி டேட்டா ஹேண்டில் பண்றது கஷ்டம்.
அதனாலதான் அந்த ஹடூப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இட் ஸ்பெஷலைசஸ் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் லைக் டெக்ஸ்ட் வீடியோ ஆடியோ போஸ்ட் லாக் லைக் எக்ஸெட்ரா இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்காக புதுசா இன்னொரு டெக்னாலஜி பிக் டேட்டாக்காக டெவலப் பண்ணதான் யூ கால் இட் அஸ் ஹடூப் அந்த ஹடூப்பை பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் பட் அதே சமயத்துல ஆர்டிபிஎம்எஸ் டெக்னாலஜிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ரொம்ப நம்ம லீஸ்டா எடுத்துக்க வேண்டியது இல்லை பிகாஸ் இட் இஸ் அ ப்ரூவன் ஹைலி கன்சிஸ்டன்ட் மெச்சோர்டு சிஸ்டம் சப்போர்ட்டட் பை மெனி கம்பெனிஸ் இப்போ பேங்கிங் டிரான்சாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அவங்க இன்னுமே வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த நேரத்துல பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஹடூப் வந்து இட் இஸ் இன் இன் டிமாண்ட் டியூ டு பிக் டேட்டா இப்போ வந்து காலம் மாறிடுச்சு டிஜிட்டல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால இட் இஸ் அ டிமாண்ட் பிக் டேட்டாக்காக ஸோ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா தான் டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸ்ல வருங்கிறதுனால தான் நம்ம ஹடூப் இந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸ்க்குள்ள அடாப்ட் ஆகி மூவ் பண்றோம் ஸோ த மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் பிக் டேட்டான்னு பாத்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டோரிங் ஹியூஜ் அண்ட் எக்ஸ்போனன்ஷியலி க்ரோயிங் டேட்டா செட் டேட்டா செட் வந்து பாருங்க பெருசா இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் இஸ் ப்ராசஸிங் டேட்டா ஹேவிங் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு செமி ஸ்ட்ரக்சர்டு இந்த மாதிரியான ப்ராசஸிங் நடக்கிறது செகண்ட் ப்ராப்ளம் இப்படிதான் டேட்டா இல்லாமல் டேட்டா இப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது செகண்ட் ப்ராப்ளம் அந்த தேர்ட் ப்ராப்ளம் இஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா டு கம்ப்யூட்டேஷன் யூனிட் ப்ராசஸிங்காக ஒரு சின்ன ப்ராப்ளம் கொண்டு வரும் ஹியூஜ் டேட்டாஸா இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் சிபியூனால சமாளிக்க முடியாது ஸோ இந்த த்ரீ ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறதான் பிக் டேட்டா அசோசியேட் ஆயிருக்கு கொஞ்சம் இன்டெப்தா வி வில் சீ நவ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஸ்டோரிங் த கொலாசல் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் இஸ் ஸ்டோரேஜ் ஃபார் லார்ஜ் டேட்டா செட் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸோ இந்த லார்ஜ் டேட்டா செட்டு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆன அந்த சின்ன சிங்கிள் சர்வர்ல யூ கே நாட் எபிள் டு ஸ்டோர் திஸ் ஹியூஜ் மச் ஆஃப் லார்ஜ் டேட்டா செட் என்ன த ரீசன் இஸ் ஆப்வியஸ் பை டிஃபால்ட் ஸ்டோரேஜ் வில் பி லிமிட்டட் ஒன்லி டு ஒன் சிஸ்டம் அந்த டேட்டாஸ் இன்க்ரீசிங் அட் அ ட்ரெமெண்டஸ் ரேட் உங்களுக்கே தெரியும் ஒரு டேட்டா பேஸ் ரன் பண்றாங்க ஒரு பேங்கிங் சிஸ்டம்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம்ல அந்த பர்டிகுலர் சர்வருக்குள்ள போட்டிருக்க மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஆனா அந்த இடத்துல ட்ரெமெண்டஸ் ரேட்ல ஃபாஸ்டா ஹியூஜ் இத்தனை ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் இத்தனை டேட்டா ஜெனரேட் ஆகுறங்கிறப்போ இட் கேனாட் பி ஸ்டோர்ட் அந்த ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஸோ அந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அக்கர் ஆகுது லார்ஜ் டேட்டா செட் அப்படிங்கறத வி கேனாட் ஏபிள் டு யூஸ் த ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்டோரிங் அந்த செகண்ட் ப்ராப்ளம் இஸ் ஸ்டோரிங் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஹேண்டிங் டேட்டா இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் மற்ற டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைனர் டேட்டா இருக்கிறப்போ ஹேண்டில் பண்றதுதான் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த த்ரீ டைப்ஸ் ஸ்ட்ரக்சர்டு செமி ஸ்ட்ரக்சர்டு அண்ட் ஸ்ட்ரக்சர்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல டேட்டா ஜெனரேட் ஆகிறப்போ ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் இது எத்தனையும் ஸ்டோர் பண்றது செகண்ட் ப்ராப்ளம் அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் இஸ் ஆக்சஸிங் அண்ட் ப்ராசஸிங் ஸ்பீட் பிகாஸ் டேட்டா கெட்டிங் ஜெனரேட்டட் வித் ஹை ஸ்பீட் அதுதான் பேசணும் ஒவ்வொரு செகண்ட்லையும் இவ்வளோ 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 டேட்டா பிக் டேட்டால ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறப்போ வி நீட் த ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி டு பி ஃபாஸ்ட் ஆக்சஸ் ஸ்பீட் இஸ் ஆல்சோ டு பி ஃபாஸ்ட் ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது டெராபைட்ல இருக்கக்கூடிய டேட்டா ஸோ அந்த டேட்டாவை நம்மளுடைய பழைய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ்ல இட் இஸ் குவைட் இம்பாசிபிள் டு ப்ராசஸ் ஸோ தஸ் ஆக்சஸிங் அண்ட் ப்ராசஸிங் ஸ்பீட் இஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் தேன் ஸ்டோரிங் பிக் டேட்டா ஸ்டோர் பண்றது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னாலும் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவை இந்த ஐஓ சேனல்ஸ்ல இந்த அவர்ஸ்ல நீங்க பாஸ் பண்ணி ப்ராசஸ் பண்றதுங்கிறது இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் ஸ்டோரிங் த டேட்டா So these are the three problems that occur in traditional approach when dealing big data with them. So there comes a solution called Hadoop. So the shortcomings of the traditional problem led to the invention of Hadoop. In the moon problem madri inna konja related some problems ellada Hadoop ingra madriyana pudhu tool or pudhu technology invent pandrukku reason. So and the Hadoop abingiradhu da it gives the solution to all the big data problems ipo nama paathala three types of problems that is huge data set storage type of data process pandrathu indha madriyana problems ellathukkum ore solution vandu enna nu kettingana hadoop ngra ore solution so and the hadoop abingiradha yen ella problems kum nama ore solution ah solrom appadina it is a technology to store massive data sets on a cluster of cheap machines in a distributed manner adhaan vandha adoda definition so hadoop na enna it is a technology for storing massive data sets large data set store panna koodiya or technology ku dhaan hadoop vandu support pannudhu eppadi nu paathinga na on a cluster of cheap machines in a distributed manner distributed company distributed computing ingra or concept valiya
உங்க கையில உங்க சிஸ்டம் இருக்காது. நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா இன்டர்நெட் வழியா அந்த சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை அங்கங்க ப்ராசஸ் பண்ணி அங்கங்க ஸ்டோர் பண்ணி அங்கங்க அனலைஸ் பண்ணிக்கிறீங்க. அங்கதான் இந்த ஹடூப்ங்கிற டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது. And it also provides big data analytics to distributed computing framework. Distributed computing is the concept of the Hadoop technology, big data or processing or solution in the technology or invention is the main reason. And Hadoop, in our point, it is an open source software framework for storing and processing large data sets ranging in size from gigabytes to petabytes.